ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாழைப்பூ வடை. வாழைப்பூவில் நம்ம பொரியல் கூட்டு அந்த மாதிரி செஞ்சு பார்த்துருப்போம். ஆனால் நம்ம அதை பயன்படுத்தி வடை செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சில பிள்ளைங்க வந்து வாழைப்பூவில் பொரியல் கூட்டு அந்த மாதிரி வச்சா சரியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்நாக் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பருப்பு ஊற வைக்கணுங்க. நான் இன்றைக்கி துவரம் பருப்பு தான் ஊற வச்சுருக்கேன். நிறைய பேர் வடைக்கு கடலை பருப்பு தான் எப்போவுமே ஊற வைப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இன்றைக்கி துவரம் பருப்பில் செய்யலாம். இது வந்து ரேஷன் கடை துவரம் பருப்பு தான், எங்கள் வீட்டில் நிறைய இருந்துச்சு, அதனால் அதை வந்து வடைக்கு பயன்படுத்திக்கிட்டேன். துவரம் பருப்பை பயன்படுத்தினாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கடலை பருப்பு பயன்படுத்தி வடை செஞ்ச மாதிரி அதே டேஸ்ட்டில் கிடைக்கும் நம்மளுக்கு. இது வந்து 250 ml கப்புக்கு ஒரு கப் அளவு பருப்பு எடுத்து நான் ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வாழைப்பூவை நம்ம எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து எங்கள் தோட்டத்தில் உள்ள வாழைப்பூங்க. இது வந்து 3 நாள் ஆச்சு நாம் எடுத்து. இது வந்து இந்த மாதிரி தான் லேயர் லேயராக இருக்கும். மேலே உள்ள இந்த மாதிரி இலை மாதிரி இருக்கும், அதெல்லாம் தனித்தனியாக எடுத்துருங்க. எடுத்தால் இந்த மாதிரி தான் உள்ள மஞ்சள் கலரில், லைட் மஞ்சள் கலரில் பூ மாதிரி இருக்கும், அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு தேவை. இந்த மாதிரி மேலே இருக்கும்போது லைட்டாக கத்தி வச்சு வேணால் லேசாக கிழிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும் பார்த்தீங்களா, உள்ளே இந்த மாதிரி இருக்கும். அதை தான் நீங்கள் தனியாக எடுத்து வைக்கணும். அதை தான் நம்ம வடை செய்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு பூ எடுத்து காணிக்கிறேன். இப்போ இதில் வாழைப்பூவில் உள்ளாடி லைட்டாக ஒரு மாதிரி மெல்லிசாக ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அது குடல்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். அதை எடுத்துடலாம் தனியாக. அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய பூ மாதிரி உள்ள நார் நாராக இருக்கும், அதில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் இந்த மாதிரி காம்பு மாதிரி இருக்குங்க, அதையும் தனியாக எடுத்துடணும். இந்த ரெண்டையும் வந்து தனியாக எடுத்துடணும் க்ளீன் பண்ணும்போது. அது வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், கசக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் எல்லா பூவும் நீங்கள் சுத்தம் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், அதை மாற்றிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும், அல்லது மோரில் போட்டு வைக்கலாம், அல்லது கஞ்சி தண்ணியில் போட்டு வைக்கலாம், இல்லைனா அது கருத்துரும். கடைசியாக அந்த வாழைப்பூவில் இந்த மாதிரி தண்டு மாதிரி இருக்கும், அதை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இது வந்து வேக வைக்கணும்னு வேண்டாம், நம்ம வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து 2 வாட்டி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் மொத்தமாக போட்டால் சரி அரைப்படாமல் இருக்கும். இதில் இருந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு நான் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இதை இப்போ எடுத்து காணிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி தான் கொஞ்சம் கிடைக்கும், கொஞ்சம் குறகுறப்பான விழுதாக கிடைக்கும், நல்லா மையாக கிடைக்காது. இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பருப்பு அரைக்கலாங்க. பருப்பு ஊற வச்ச தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு பருப்பை மட்டும் மிக்சர் ஜாருக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. பெருஞ்சீரகம் நீங்கள் பருப்பு ஊற வைக்கும் போது கூட நீங்கள் வந்து சேர்த்து ஊற வைக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி தனியாக நீங்கள் அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்ல ஒரு விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரவை மாதிரி குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வடைக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் 1-2 இந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. தண்ணி சேர்க்காமல் நீங்கள் வந்து பருப்பு அரைக்கணும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்க்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும், அதையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா இதை கலந்து விடுங்க. அந்த வாழைப்பூ, பருப்பு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டணும். அந்த அளவுக்கு இதை கலந்து விடுங்க. நீங்கள் கலந்து விடும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நல்லா கட்டியான பதத்துக்கு கொண்டு வரணும். நான் இன்றைக்கி மாவு எதுவும் சேர்க்கலை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கணும், அப்போ தான் வடை வந்து சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. அதை எடுத்து நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா அது உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அதை வடை தட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சிட்டு 2 கைக்கும் இடையில வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும், அழகான வடை ஷேப்பு கிடச்சிடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ வடையை பொறிச்சு எடுக்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச வடையெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா மிதமான சூடில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்பக்கம் கரெக்டாக வெந்து கிடைக்கும்.
இல்லைனா கரிஞ்ச மாதிரி ஆயிரும். ரெண்டு சைடும் நல்ல ப்ரௌன் கலர் ஆகணுங்க. அந்த வாழைப்பூலாம் வெந்து கிடைக்கணும். அதனால மிதமான சூடில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கம் நல்ல ப்ரௌன் கலரில் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நல்லா வெந்திருக்கு. இது வந்து ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ நம்ம இதை எண்ணெயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்களா, சூப்பராக கிடச்சிருக்கு. வெளியே நல்லா மொறு மொறுன்னு கிடச்சிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல வாசனையாகவும் இருக்குங்க வடை. இதை மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், வாழைப்பூ வடை வெளியே நல்லா மொறு மொறுன்னு, உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வாழைப்பூ வாங்கி வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக் ரெசிபி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வடை ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.